வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி வந்து 5ஆம் ஆண்டு தோக்கலாக வரும் பிப்ரவரி 21 நடக்கப்போகுது. இது எப்படி வந்து கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றம் 1981 தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து ரசிகர் மன்றமாக இருந்தாங்க, கமல் சார் ஒத்துக்கல் அஃபீஷியலாக. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போராடி 2 ஆண்டுகளுக்கு மேலே போராடி அவரை சம்மதிக்க வச்சாங்க. நம்முடைய திரு நாகராஜன் அவர்கள் தான் முத முதல்ல 1981 கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றத்தை தோக்கினார். ஸோ அதற்கு பிறகு அது வந்து ரசிகர் மன்றம் வந்து நற்பணி இயக்கமாக 1987 நவம்பர் 22 நற்பணி இயக்கமாக மாறுனுச்சு. அதாவது அரசியல் நோக்கம் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது நற்பணி பண்ணணும், அதாவது ரசிகர்களுடைய மனித நேரம் ஹியூமன் அவர்ஸ் வேஸ்ட் ஆகுது. அவங்க தேவையில்லாமல் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது, ஸ்டார் கட்டுறது, அந்த மாதிரி வந்து நேரத்தை வீணடிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப் மாதிரி பயனுள்ள வகையில் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம். அதில் வந்து உடல் தானம், இரத்த தானம், முதல்ல இரத்த தானம், அதுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம், உடல் தானம், அதெல்லாம் வரிசையாக பண்ணாங்க. நிறையா சிறுவர்கள், சிறுவர் சிறுமிகளை படிக்க வச்சாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த மாதிரியாக அதாவது பல கோடி ரூபாய்க்கு, அதாவது கிட்டத்தட்ட 2010 தலைவர் சொன்னப்போ 35 கோடி ரூபாய் அளவுக்கு ரசிகர்கள், அதாவது கமல் சார் ஒரு பைசா கூட கொடுக்காமல் ரசிகர்களாக பண்ணது 35 கோடி ரூபாய். அதே மாதிரி ஏராளமான ரத்தம், ஏராளமான யூனிட் ரத்தம் கொடுத்ததில் அதிகமானது கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை தவிர கமல் சார் பண்ணுற உதவிங்கிறது அது தனி, கமல் ரசிகர்கள் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய. அவ்வளவு காலகட்டத்தில் ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னுடைய தேவைகள் போக பண்ணால் எவ்வளோ கஷ்டமோ அதுக்கு ஈடான தொகை, அதை விட அதிகமான தொகைன்னு உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களே சொன்னார். எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சி தான். நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி. அரசியல் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி நம்ம வந்து மக்களுக்கு நம்ம வந்து ஒரு நற்பணி இயக்கமாக சேவை செஞ்சால் போதும்னு ஒரு காலத்தில் நினச்சார். பட் அது காலப்போக்கில் 2017-2018 அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது, மக்களுக்கு நம்ம நேரடியாக பவருக்கு வந்தால் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால 2018 பிப்ரவரியில் மதுரையில் மாநாடு வச்சு மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கினார். ஸோ மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது வந்து பவரில் இருந்தாலும் இல்லைன்னாலும் வெற்றி தோல்வியர்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக எப்போதுமே இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் நேற்று வந்து கோவையில் வந்து 80வது வார்டில் மக்கள் வந்து அவங்க பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா கேட்டிருந்தாங்க. அதை வந்து மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய துணைத்தலைவர் திரு தங்கவேல் அவர்கள் அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமான பேர் வந்து தாங்களாகவே விரும்பி மக்கள் நீதி மையத்தில் தங்களை இணைத்து கொண்டார்கள் அடிப்படை உறுப்பினர்களாக அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு பகிர வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த காணொலி. ஸோ அது வந்து பல்வேறு கட்சியிலேருந்து ஒரு ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு கட்சியை நோக்கி வர்றாங்கன்னா அந்த மாவட்டத்தில் கோவையில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய செயல்பாடு, அந்த செயல் வீரர்களுடைய செயல்பாடு, 45 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அறிவித்த முதல் கட்சி மக்கள் நீதி மையம்தான். அந்த முதல்ல அறிவித்தது மாதிரியே வெற்றியிலையும் முதலாவதாக வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம்.